அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம வந்துட்டு இளம் பெற்றோர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் சில பேர் இந்த பதிவை பார்த்து கோவப்படுவீங்க, படாதீங்க. ஏன்னா நானுமே என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பழமொழியே இருக்குங்க, என்ன அப்படின்னா, பசியால் இறந்தவங்களை விட அதிக தீனியால் இறந்தவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. நானுமே என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு பிறந்தப்போ என்னென்னா, ஒரு பெரிய பவுல் வச்சுருப்பேன், அது ஃபுல்லாக சாதம் வச்சுட்டு அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தாதான் அவனை நான் விடுவேன். அவன் என்ன பண்ணுவான்னா, லாஸ்ட் வாய் நான் வைக்கும்பொழுது ஃபுல்லாக வாந்தி எடுத்துருவான். எனக்கு அந்த புரிதல் இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய ரெண்டாவது குழந்தைக்கு அந்த தப்பு நான் பண்ணுறதில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு எதையாவது கொடுத்துட்டே இருப்போம். இன்னும் சொல்லப்போனால், முதல் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு வேலையே இருக்காது. குழந்தைய, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தால் அந்த குழந்தையோடு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாகவே இருக்கும். என்னெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எங்கள் அக்காங்க எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு பொம்மை கிடைச்ச மாதிரி அந்த குழந்தைக்கு மசாஜ் பண்ணுறது, சாப்பாடு கொடுக்கறது, ஏதாவது ஒன்று என் பெரிய பையனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நான். அந்த மிஸ்டேக் வந்து என்னோடய ரெண்டாவது குழந்தைக்கு நான் பண்ணலை. என் பெரிய பையன் இப்போ வரைக்குமே அவன் ஊட்டி விடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பான். சின்ன பையன் அப்படி கிடையாது, அம்மா நீ தட்டில் போட்டு கொடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 8 மணிக்கு நீங்கள் ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 11 o'clock ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அடுத்தடுத்து உடனே கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரூட்ஸோட சத்துக்கள் வந்துட்டு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை தானியங்களாக இருக்கட்டும், அந்த உடம்பு வந்துட்டு எடுத்துக்காது, அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால நம்ம குழந்தை வந்துட்டு, இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என் குழந்தை நல்லா சாப்பிடவே மாட்டேங்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னா, டாக்டர் சொன்ன பதில் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை எங்கள் அக்கா அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போனப்போ நானும் கூட போயிருக்கேன். அப்போது எனக்கு மேரேஜ் ஆகலை. அவங்க கேட்டப்பையும் டாக்டர் சொல்கிறாரு, என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், எல்லா அம்மாக்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது தான், என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. எந்த தாய்மார்களாவது என் குழந்தை சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் குழந்தை எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே அது உங்களுக்கு பத்த மாட்டேங்குது, உங்கள் குழந்தைக்கு பத்துது, உங்களுக்கு தான் பத்த மாட்டேங்கிறது. அதனால் அதுக்கு தேவை என்னவோ அது தெரியும். சாப்பிடாமல் எந்த குழந்தையும் உயிர் வாழ முடியாது. சாப்பாடு சாப்பிட்லன்னா ஒன்று பால் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லை பிஸ்கெட் கொடுத்துருப்பீங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பீங்க. அதுக்கு பசிக்கும், அதுக்கு தேவையான உணவு ஏதோ ஒரு வகையில் அதை எடுத்துக்கும், ஒன்று ஜூஸாக எடுத்துக்கும். நீங்கள் சாப்பிட்லன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கதை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஜூஸும் குடிக்கணும், பழமும் சாப்பிடணும், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸும் சாப்பிடணும், சாதமும் சாப்பிடணும்னா அதுக்கு இருக்கிறது வயிறாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் அப்போ இருந்தேன். இந்த மிஸ்டேக் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். என் குழந்தை நல்லா சாப்பிட்ணுனால எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு ஒரு புரிதல் இல்லாமல் காலில் படுக்க வச்சு எடுத்து எடுத்து ஊட்டிகிட்டே இருப்பேன். அவன் வயிறு நல்லா பெருசாகிடும். முடியாமல் குழந்தை லாஸ்ட்டு வாயப்போ நான் வேஸ்ட் ஆகிடும். 1 hour உட்காந்து ஊட்டினது எல்லாமே அப்படியே கடகடன்னு எடுத்துடுவான். டெய்லியுமே இது பண்ணுவான், நானும் இது டெய்லி பண்ணுவேன். நானும் ஊட்டிகிட்டே இருப்பேன், அவனும் வாந்தி எடுத்துகிட்டே இருப்பான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு, சரிங்களா? ஒரு லிமிட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் விட்டுடுங்க. அவங்களுக்கு பசிக்கும், கண்டிப்பாக பசிக்கும், பசிக்கிறப்ப கேட்பாங்க. அதீத உணவும் வந்துட்டு குழந்தை நல்ல குண்டாக இருக்கணும், புஸ் புஸ்ன்னு இருக்கணும், அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆரோக்கியமாக தான் இருக்கணும். நம்ம குழந்தை ரொம்ப புஸ்டியாக இருக்கணும், கொழு கொழுன்னு இருக்கணும், நல்லா வெயிட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சி குழந்தைக்கு நல்லா ஃபுட்டு கொடுத்து குண்டாகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது முற்றிலும் தவறு. டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்படி கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களே உங்களை திட்ட தான் செய்வாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம், எந்த ஏஜுக்கு. என்ன, டாக்டர் கிடையாது, நான் தெரியாமல் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் குழந்தை இருக்கக்கூடிய வெயிட் வந்து கரெக்டானா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வெயிட் கம்மியாக இருந்தானா என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக என்ன தெரியுமாங்க சொல்கிறேன், காசே செலவு இல்லாமல் சாதம் அடிக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அதில் உப்பு போட்டு கொடுங்க,
நல்ல வெயிட் கெயின் ஆகும் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பிடிக்காததையும் குழந்தைக்கு கொடுத்து திணிக்காதீங்க. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இது சாப்பிட்டா சத்து அது சாப்பிட்டா சத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கொடுத்து அந்த பசங்களை வாமிட் பண்ண வச்சுருக்கேன் நான். அதை தவிர நீங்கள் பண்ணாதீங்க. குழந்தைங்க கரெக்டான ஹைட்டு கரெக்டான வெயிட் இருந்தாலே போதும். ஓவர் வெயிட் வந்துட்டு அது அவங்களோட பாடிக்கு வந்துட்டு நல்லதே கிடையாது. குண்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஆரோக்கியமாக இருக்கணும். நார்மல் ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்கிறது தான் ஆரோக்கியம் அப்படின்னு நினைங்க. ஏன்னா சின்னதில் குண்டாக இருந்தால் அழகு அழகுன்னு சொல்லிட்டு குண்டாக்கி விட்டுருவீங்க, அந்த பசங்களும் நல்லா சாப்பிட்டு வயிறு பெருசாகிடும். அவங்க ஒரு ஸ்டேஜ் வரப்போ வந்துட்டு அதே மாதிரி அவங்க குண்டாகவே இருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஐயோ நான் ஸ்லிம்மாக இருக்கணுமே ஒல்லியாக இருந்தால் தானே அழகாக இருக்கும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. அப்போ வந்து நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு சப்பாத்தி சாப்பிடு இதை சாப்பிடு ஒரு 15 வயசில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், அப்போ தான் சாப்பிடக்கூடிய வயசே. அதனால அந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க. பேபி வந்து நார்மலாக இருந்தாலே பெட்டர், ஓவர் குண்டு வந்துட்டு அது வந்துட்டு அவ்வளோவா நல்லது கிடையாது. இதை குறித்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாப்பாவுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் என்ன அளவு கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க சரிங்களா. நன்றி, வணக்கம்.